நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சிறுவயதில் ராகு அல்லது யோக திசைகள் வந்து பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறீர்கள். ஆனால் தற்போதைய காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் சிறுவயதிலேயே பிரபலம் அடைபவர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். சின்ன வயசுல சில யோக திசைகள் ராகு மாதிரியான தசைகள் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனால் சிறு வயதிலே பிரபலமாகிறாங்களே, அதை பற்றிய உங்களுடைய கருத்து, அவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? எல்லா தசை அமைப்புகளையும் முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஒரு வந்து அடிக்கடி சொல்றேன், ஒரு தசை உயிர் காரகத்துவத்தை கொடுத்ததற்கு பிறகுதான் ஜட காரகத்துவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது உதாரணமாக குரு பகவான் என்பவர் என்ன செய்வார், குழந்தைகளையும் தன புத்திர காரகன், குழந்தைகளையும் ஜடம உயிருள்ள குழந்தைகளையும் உயிரற்ற ஜடப்பொருளான பணத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் எந்த காலகட்டத்தில் வரணும், என்ன பண்ணுவார், இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் தசாபக்தி அமைப்புகளில் பேசியிருக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்ட ராகு திசை வரக்கூடாது, சிறு வயதில் வரக்கூடாதுன்னா ராகு போக காரகன் என்று சொல்லப்படுகிறது. ஒரு தசை முழுக்க முழுக்க தான் என்ன கொடுப்பதற்கு இருக்கிறதோ அதை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது விதி. இதில் தான் அந்த குட்டி சுக்கரன் குட்டி கவிழ்க்கும், குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும் என்பது போன்ற அமைப்புகள்லாம் வருது. சுக்கரன் வந்து எதை கொடுப்பார், நம்முடைய கிரந்தங்கள் 32 வயதிற்கு மேல் சுக்கர தசை வர வேண்டும் அப்படின்னு மூல நூல்கள் சொல்லுது. என்ன அப்படின்னு இதை பற்றி யோசிச்சிங்கன்னா, உங்களுக்கே இப்போது நான் சொன்னதை போல உடலும் மனமும் காமத்திற்கு பக்குவப்பட்டு காமத்திற்கு அடிமைப்படாத காலகட்டம். சிறு வயதில் வேற காமம் அமைப்புகள், வயதான காலத்தில் வேறு காமம் அமைப்புகள். எல்லா அமைப்புகளையும் முக்கியமாக எந்தெந்த வயதிற்கு எப்படிப்பட்ட அமைப்புன்னு இருக்கு இல்லையா, அப்போ காமத்தை கட்டுக்குள் வைக்கக்கூடிய வயது வந்து, அதாவது வேணும்னா வேணும் வேணாம்னா வேண்டாம் அப்படிங்கிற அமைப்பு 32 வயதிற்கு வருகிறது. ஆக அந்த 32 வயதிற்கு பிறகு வருகின்ற சுக்கரதசை தான் ஒரு மனிதனை காமத்தில் மட்டும் கொண்டு போகாமல் ஒரு தேவையான நல்ல விஷயத்தையும் செய்யும், மனமும் உடலும் கட்டுக்குள்ள இருக்கணும். அதே போல தான் ராகுதசை. இப்போது நான் சொன்ன சுகுமாரியல், நான் சொன்ன அந்த ராகுதசை அமைப்பு ராகு போகக்காரகன் என்பதால் ராகு சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர். நல்லதொரு அமைப்பில் ராகு இருக்கும் பொழுது என்ன பண்ணுவார், சிறு வயதிலே ஒருத்தர் பிரபலம் ஆகிறார், சிறு வயதிலே ஒருவர் பிரபலம் ஆகி விடுகிறார் அப்படிங்கிற அமைப்பில் அந்த திசை எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். சிறு வயதில் பிரபலமானவர்களில் 99% பேர் பின் வாழ்க்கையில் ஜொலித்திருக்க மாட்டார்கள். இது ஒரு மூல விதி. வாழ்க்கையவும் ஜோதிடத்தையும் ஒருங்கே கவனித்து பார்த்தீர்களே ஆனால் ஜோதிட உண்மைகள் எத்தகைய தன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது கூட தெளிவாக சுகுமார் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். சிறு வயதில் கலைத்துறையில் ஒரு அமைப்பில் இருந்தவங்க சிறு வயதிற்கு பிறகு பெரும்பாலும் ஜொலிக்க முடியாமல் போயிருப்பார்கள். ஓரிரு கமலஹாசனை போன்ற ஓரிரு விதிவிலக்குகளை தவிர்த்து பெரும்பாலானவர்கள் சிறு வயதில் எல்லா விதத்திலையும் ஒரு விளையாட்டாக இருக்கலாம், ஒரு நீச்சல் அப்படி இப்படின்னு இருக்கலாம், எல்லாவற்றிலும் ஜொலிப்பவர்கள் வாழ்க்கையில் பின் அமைப்புகளில் ஜொலிப்பார்கள் என்கின்ற அர்த்தம் இல்லை. சரி, சிறு வயதில் பிரபலமாகிறார்களே, அதற்கான அமைப்பு என்ன?